ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்று நவராத்திரியின் நான்காவது நாள். மகாலட்சுமியை சந்தான லட்சுமியாக, குழந்தை வரமருளும் சந்தான லட்சுமியாக இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். அதுவும் இந்த லட்சுமியை எப்படி தியானிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். என குழந்தை வரமருள்பவள் என்பதற்கு சான்றாக தன்னுடைய மடியிலேயே குழந்தையை அமர்த்தி கொண்டு காட்சி தருபவள் சந்தான லட்சுமி. இந்த லட்சுமியை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை ஆசுகவி வில்லூர் சுவாமி அஷ்டலக்ஷ்மி சதகத்தில் ஒரு அழகான ஸ்லோகத்தின் வாயிலாக காட்டுகிறார். சந்தான பூஷித சுவாங்கா கலசத்வய சயுதா அதிசித்ராசனாசீனா மம சித்தே விபாதுசா. சந்தான பூஷித சுவாங்கா, இந்த சந்தான லட்சுமிக்கு என்ன அடையாளம்னா, சந்தானம்னா குழந்தை, தன்னுடைய மடியிலே குழந்தையை அமர்த்தி கொண்டு அபயஹஸ்தம் அஞ்சாதீர்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அருள் புரியக்கூடிய திருக்கோலத்திலே ஆறு திருக்கரங்களோடு எழுந்தருளியிருக்கிறாள். கீழே உள்ள திருக்கரங்களில் வலத்திருக்கரத்தால் அபயம் அளிக்கிறாள், இடது திருக்கரத்தால் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையை அணைத்து கொண்டிருக்கிறாள், மேலே உள்ள இரண்டு திருக்கரங்களிலே கலசங்கள் பூர்ண கும்பங்களை ஏந்தியிருக்கிறாள், நடுவில் உள்ள இரண்டு திருக்கரங்களில் கத்தி கேடயம் ஏந்தியிருக்கிறாள். இப்படி மொத்தம் ஆறு திருக்கரங்கள், குழந்தையை அணைத்தபடி ஒரு கரம், அபயம் அளிக்கும் ஒரு கரம், கத்தி கேடயம் நடுவில் ரெண்டு கரங்கள், மேலே ரெண்டு கலசங்கள் ஏந்திய ரெண்டு திருக்கரங்கள் என்று ஆறு திருக்கரங்களோடு இவள் விளங்குகிறாள். முக்கியமாக இவளுக்கு அடையாளம் மடியில் இருக்கும் குழந்தையும் மேல் இரு திருக்கரங்களில் இருக்கக்கூடிய இரண்டு கலசங்களும். அதான் சந்தான பூஷித சுவாங்கா கலசத்வய சயுதா அதிசித்ராசன ஆசீனா. இவள் மிகவும் அழகான ஓர் ஆசனத்திலே எழுந்தருளியிருக்கிறாள். இவளுடைய ஆடை எந்த நிறத்தில் அணிந்திருப்பாள் என்பதை பற்றி குறிப்பிட்ட டெஃபினட் குறிப்புகள் இல்லாவிட்டாலும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறம் ரெண்டில் ஒரு நிறத்திலே ஆடை அணிந்திருப்பாள் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. அப்படி மஞ்சள் நிற ஆடை அணிந்து சந்தான லட்சுமியாக மடியில் குழந்தையோடு, மேலே இரு கலசங்களோடு, ஆறு திருக்கரங்களோடு குழந்தை வரம் அருளும் லட்சுமியாக காட்சி தருகிறாள். இவள்தான் குழந்தை வரம் அருளக்கூடியவள். அது மட்டுமில்லை, சில பக்தர்களுக்கு விசேஷ அனுகிரகமாக தானே வந்து மகளாகவும் பிறந்து அருளக்கூடியவள். மிகச்சிறந்த உதாரணம் இதற்கு யாருன்னா, வில்லிபுத்தூர் விட்டு சித்தரான பெரியாழ்வார். பெரியாழ்வார் பெருமாள் மேலே பொங்கும் பரிவு கொண்டிருந்தார். எல்லா ஆழ்வார்களுமே பெருமாள் மேலே காதல் அன்பு பரிவு கொண்டவர்கள் தான். ஆனால் மணவாள மாமுனிகள் பாடுகிறார், மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வார்கள் கூட பகவானிடத்திலே என்னை நீ காப்பாற்ற வேண்டும், எனக்கு முக்தி அளிக்க வேண்டும், அடியேனை நீ காப்பாற்றுன்னு கேட்பார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ தன்னெல்லாம் பார்க்க மாட்டார், அவன் என்னா இருந்தால் எனக்கு போகிறோம், அந்த பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார், இவர் குறை வந்துடக்கூடாதே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, நீ பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு பல்லாண்டு பாடியவர். அப்போ அவருக்கு அருள் புரிவதற்காக என்ன பண்ணார்னா, அந்த மகாலட்சுமியே அவருக்கு மகளாக ஆண்டாளாக அவதரித்தாள். ஆண்டாள் பூமி தேவியின் அவதாரம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லோருமே மகாலட்சுமியின் ஒரு ஒரு அம்சங்கள்ங்கிறதுனால சாட்சாத் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதரித்தாள் என்று சொல்லலாம். அதில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா வேதாந்த தேசிகனும் கோதாஸ்துதியில் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் என்று கமலா எனப்படும் மகாலட்சுமியே மற்றொரு வடிவம் எடுத்து வந்தார் போலே ஆண்டாள் அவதரித்திருக்கிறாள் என்று தான் காட்டுகிறார். அதனால் அந்த மகாலட்சுமி தாயார்தான் திருவாடிப்பூர நன்னாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய நந்தவனத்திலே துளசி செடியின் அடியிலே ஆண்டாளாக கோதையாக அவதரித்தாள். கோதை ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள் நம் மனங்களை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபால நல்லால் திருமணம் வேண்டாள் என்று பெருமாளையே மணந்து கொள்ள விரும்பினாள். அவனுக்காக தன் கூந்தலில் சூடிக்களைந்த பூமாலையும் சமர்ப்பித்தாள். தான் பாடி பன்னி பன்னி பாடி பாமாலைகளாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி சமர்ப்பித்தாள். அந்த ரங்கநாதனையே மணந்து கொண்டு அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டு பெரியாழ்வார பெருமாளுக்கே மாமனாராக ஆக்கி அவருக்கு பேரருள் செய்தாள். ஏன்னா இந்த பெரியாழ்வாருடைய பெருமை உலகுக்கெல்லாம் தெரியணும்னு நினைச்சாலாம் தாயார். அதனால தான் அவருக்கு மகளாக வந்து தோன்றி அவரை பெருமாளுக்கே மாமனாராக்கி மற்ற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத ஸ்தானம் பெரிய ஆழ்வார் என்னும்படியாக அவரை ஆக்கி கொடுத்து விட்டாளே. அந்த மாதிரி மகான்களுக்கும் அடியார்களுக்கும் குழந்தை வரம் அருளக்கூடியவள், சிலருக்கு தானே வந்து குழந்தையாகவும் அவதரித்து அருள் புரியக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த சந்தான லட்சுமி, அவளை இன்று நாம் மனதில் கொள்வோம். மடியில் குழந்தையோடு,
மஞ்சள் நிற ஆடையோடு ஆறு திருக்கரங்களோடு மேல் இரு திருக்கரங்களிலே கலசங்களை ஏந்தியபடி குழந்தை வரம் அருளும் அந்த சந்தான லட்சுமியை நாம் பிரார்த்திப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டாளைப் போலவும் பெரியாழ்வாரைப் போலவும் மிக உயர்ந்த பக்தர்கள் வந்து பிறக்க வேண்டும் என்று அந்த சந்தான லட்சுமியை நாம் பிரார்த்திப்போம். இப்போது அவளை வர்ணிக்கும் அந்த ஸ்லோகத்தை மனத்தில் சந்தான லட்சுமியையும் ஆண்டாளையும் தியானித்து கொண்டு இசையோடு அனுபவிப்போம். சந்தானபூஷித ஸ்வாக கலஷத்வய சம்யூத சந்தானபூஷித ஸ்வாக கலஷத்வய சம்யூத அதிசித்ராசனாசீனா மமசித்தே விபாது சக மமசி